Hi friends, welcome to Sai Rangoli and Vlog Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டேஸ்டியான ஹெல்தியான பிஸ்தா லட்டு எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு வந்து 1 கப் பிஸ்தா எடுத்துக்கேன். 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 ஏலக்காய் சேர்த்து எடுத்துக்கேன். நெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. வாங்க நாம இப்ப லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம எடுத்து வச்ச பிஸ்தாவை அதல போட்டுக்கலாம். பிஸ்தா போட்டு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பச்சை ஸ்மெல் வந்து அதல மாறுங்க. அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நாம வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அத ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி வெச்சிடலாம். இந்த மாதிரி பொடியா திருச்சி எடுத்துக்கோங்க. அத அந்த கடாயில போட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம 1 கப் சீனி எடுத்து வச்சிருக்கோம். அது ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சீனி பவுடர், நம்ம திருச்சி வச்ச பிஸ்தா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு sugar கொஞ்சம் தேவை அப்படினா நீங்க கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் பிஸ்தாக்கு 1 கப் சீனி எடுத்துக்கேன். அது வந்து கரெக்டா இருக்கும். ஒரு சின்ன கடாயில நம்ம தேவையான அளவு நெய் ஊத்தி இருக்கோங்க. நான் வந்து actually 1 கப் பிஸ்தா எடுத்துக்கேன் அப்படினால ஒரு 1/2 கப் நெய் எடுத்துக்கேன். 1/2 கப் நெய் சரியா இருக்கும். இந்த மாதிரி உருக்கி எடுத்துக்கோங்க. அந்த நெய்யை நம்ம கலந்து வச்ச அந்த பிஸ்தா பவுடர்ல போட்டுக்கலாம். நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சூடு இருக்குங்க. சூட்டோட நம்ம லட்டு பிடிக்கணும். அப்பதான் பிடிக்கிறதுக்கு வரும். இது வந்து ஒரு ஹெல்தியான லட்டு. பிஸ்தா வந்து நம்ம நார்மலா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லட்டுவா புடிச்சு கொடுத்தோம் அப்படினா அவங்க வந்து சாப்பிட்டுபாங்க. ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ்ங்க இது. இந்த மாதிரி லட்டு உருட்டிக்கலாம். சூட்டோட உருட்டி வெச்சுக்கோங்க. அப்பதான் உருட்டிறதுக்கு நல்லா வரும். அவ்வளவுதாங்க. நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிரலாம். நமக்கு இப்போ ஒரு ஹெல்தியான பிஸ்தா லட்டு தயார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you, friends. நமக்கு இப்போ ஹெல்தியான ஒரு பிஸ்தா லட்டு தயார். Thanks for watching.